அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேயர்களுக்கு நம்முடைய இயற்கை சுக ஆலயம் மற்றும் சீரடி பாபா சோதர நிலையத்தின் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம அடுப்பில்லாத சமையல் அப்படிங்கிற பிரிவில் நிறைய ரெசிபி பார்த்து வரோம். சாம்பார், ரசம், மோர், பொறிக்கறி, சாப்பாடு, பாயாசம், கொலக்கட்டை, சூசு, சூப்பு நிறையா பார்த்து வரும். இதுக்கு கேஸ் தேவையில்லை, அடுப்பு தேவையில்லை, சிலிண்டர் தேவையில்லை, கன்ற பிரசன்ன செலவு. இன்றைக்கி நம்ம பார்க்குறது தேங்காய் சுஷியன். தேங்காய் சுஷியன் எனக்கு தெரியும், இது யாரும் அதிகமாக செஞ்சு சாப்பிட்ருக்க வாய்ப்பே இல்லை. இதுக்கு என்ன பொருள் தேவையானதுன்னு பார்ப்போம். தேங்காய் துருவல் 1 கப், வெல்லம் தூள் 1 கப், ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன், திணை மாவு 1 கப், தேன் 2 ஸ்பூன். தினமாவு விடுங்க, தேன் சேருங்க, கொஞ்சம் தண்ணி விடுங்க, நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சி உருட்டி எடுத்துருங்க. பின் கையில் 1 உருண்டை எடுத்து குழியாக்கி 1 உருண்டை எடுங்க, அதில் நடுவில் குழியாக்குங்க. அதில் தேங்காய் துருவல், வெள்ளத்தூள், ஏலத்தூள் இவைகளை கலந்து மாவின் குழியில் வைத்து பூரணமாக உருட்டவும். குழியாக்குறீங்க, நான் இப்போ சொன்ன பொருள் அதுக்குள்ளே வைக்கிறீங்க, மொத்தமாக உருட்டுறீங்க. இப்போ இயற்கையான சுஷியன் ரெடி. அதாவது ஒரு சுஷியம்னு வச்சுக்குவாங்களேன். இதனுடைய மருத்துவ பயன்கள், நார் சத்து உள்ளது, ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, ஸோ லூப்ரிகண்டாக வேலை செய்யும். மலக்குடலில் கழிவுகளை நீக்கி கான்ட்ரிபியூஷன் வராமல் இயற்கையான உந்துதலோடு மலம் போகும். உடலுக்கு புஷ்டி கொடுக்கும், தாது புஷ்டிம்பாங்க. குழந்தை பேரை தரும் பாக்கியம் பெற்றது. குழந்தை இன்மைன்னு இருக்கும், அவர்கள் குழந்தைக்காக இயங்குவார்கள். அவர்களுக்கெல்லாம் இது கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தி நல்ல போஷாக்கான உணவு, அந்த ட்ராக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ குழந்தை பாக்கியத்துக்கு இது ஒரு ஏற்ற உணவு. மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.